ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் இந்த வீடியோவில் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாமுக்கான ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மொழிபெயர்ப்பு டெஸ்ட்டு டெஸ்ட் எந்த மாதிரி அட்டன் பண்ணலாம் யாரெல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் என்ன எலிஜிபிள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் குரூப் டூ ஏ மெயின்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ நிறைய பேர் குரூப் லிங்க் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த குரூப் இப்போயும் இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் விசிபிள் ஆகாது சரி வாங்க என்ன இது ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம் சரி டெஸ்ட் கொஸ்டின் நான் வந்து கொடுத்துருக்கேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு கொஸ்டின் ஓகேவா என்ன இங்கிலீஷ் இருக்கு அந்த மாதிரி பார்க்காதீங்க இது இங்கிலீஷும் தமிழுக்கான ட்ரான்ஸ்லேஷன் பார்ட்டு சரியா சரி எப்படி அட்டன் பண்ணலாம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி குரூப் பற்றி பேசிடலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த குரூப்பில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஜாயின் பண்ணாங்க ஓப்பன் குரூப் தான் ஆனால் இப்போது அதே குரூப்பில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது பேருக்கு மட்டும் நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி தனியாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா நான் மொத்தமாக செவன் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண அந்த செவன் டெஸ்ட்டுமே இவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணாங்க சரியா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரூப் இருக்குன்னா ஜாயின் பண்ணிடுறாங்க ஆனால் யாரும் ஆக்டிவாக ஃபாலோ பண்ணதே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருந்தால் எதுவும் பண்ண முடியாது நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் நீங்கள் படிங்க கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா ஸோ இதில் மிஸ் பண்ணவங்க நியூவாக குரூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ஓகேவா சரி வாங்க பார்த்துடலாம் இப்போ மொத்தமாக நாலு கொஷின் இருக்குது சரியா இங்கிலீஷ் டு தமிழ் இது நாலுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ டேர்ம் ஒன் புக்கு இருக்கல சோஷியல் புக்கு தான் சரியா புக்குக்கான சோர்ஸை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல யூனிட் நம்பர் ஃபோர் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் யூனிட் நம்பர் ஃபோர் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூ யூனிட் நம்பர் ஒன்னு லாஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ யூனிட் நம்பர் ஒன் ஓகேவா இதுக்கான லிங்க்கை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருக்க யூனிட்டை தமிழ் மீடியமும் படிங்க இங்கிலீஷ் மீடியமும் படிங்க ரெண்டு புக்கை நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்து படிங்க எதையும் மக்அப்லாம் பண்ண வேண்டாம் சரியா பார்த்து படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் என்ன படிச்சிங்களோ அதை அப்படியே தமிழை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா தமிழில் படித்ததை வந்து பார்க்காம ஒரு பேப்பரில் எழுதுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா ஸ்டார்டிங்கில் எழுதும் போது தப்பு கண்டிப்பாக வரதான் செய்யும் ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் டோன்ட் டிமோட்டிவேட் யுவர் செல்ஃப் ஃபார் மிஸ்டேக் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்கேன் சரியா மிஸ்டேக் கண்டிப்பாக வரதா செய்யும் அதுக்காக யாரும் வந்து டீமோட்டிவேட் ஆகவே ஆகாதீங்க ஒரு கொஸ்டினுக்கு கால் மணி நேரம் போதுமானது தான் ஸோ நாலு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் ஓகேவா அறுபது நிமிஷம் ஓகேவா ஸோ இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் அப்படியே எழுத போகிறீங்க தப்பு வந்தாலும் பரவாயில்லை சரியா ஓகே இப்போது அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இது என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதுங்க புரியுதா நாலு கொஸ்டினுமே ஒரு பேப்பரில் எழுதுங்க பேப்பரில் எழுதிட்டு ஸோ இங்கே பாருங்கள் இந்த நம்பருக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணணும் ஓகேவா ஸோ நம்பர் டிஸ்பிளே ஆகலாம் அப்படின்னா இதை சர்ச் பண்ணி பாருங்கள் அட்டு போட்டு கண்டிப்பாக என் நம்பர் வந்து பின்னாக்காக வரும் ஓகேவா ஒரு பேப்பரில் ஆன்சர் எழுதி இந்த நம்பருக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணணும் மெசேஜ் பண்ணிக்க அப்படின்னா நான் க்ரூப் லிங்க் தருவேன் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா குரூப்பில் வந்து நான் வந்து ட்ரெயினிங் கொடுப்பேன் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகேவா என்ன ஓவராக பண்ணுறான் அந்த மாதிரி யோசிக்காதீங்க நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் எனக்கு வந்து ஒத்துழைக்கணும் நம்ம சும்மாலாம் வந்து பின்னாக்காக பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஓகேவா இது வந்து எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது ஃப்யூச்சரில் வந்து காசாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி பேர் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன் இது ஃப்ரீ அப்படின்னா ஃப்ரீ தான் எக்ஸாம் போகிற வரைக்கும் மெயின்ஸுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணுறேன் ட்ரான்ஸ்லேஷன் திருக்குறள் ஹின்ஸ் ரைட்டிங் ப்ரஸிஸ் ரைட்டிங் எல்லாமே இல்லை வந்து இருக்கும் ஓகேவா சுருக்க வரைதல் கட்டுரை வரைதல் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன் என்னால் என்ன பண்ண முடியும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அதுக்கு உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க நீங்கள் சொல்ல சொல்ல டெஸ்ட் அட்டன் பண்ணணும் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்து பின்னாக்கா நான் பர்டன் பண்ணவே மாட்டேன் ஏன் அப்படின்னா பிலிம்ஸ் நம்ம வந்து படிக்கணும் வில்லியாப்லாம் வந்துருப்பாங்க டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் நான் கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுப்பேன் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டைம் வந்து கொடுப்பேன் ஓகேவா டூ டேஸில் நீங்கள் சப்மிட் பண்ணோம் அவ்வளோதான் கண்டிப்பாக முடியும் ரெண்டு நாளில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி டெஸ்ட் அடன் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெயின் ஆகிட போகிறீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன்னால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து முயற்சி பயிற்சி பழகிறமோ அந்த அளவுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் எந்த ஒரு அகாடமியும் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமலே மெயின்ஸுக்கு பக்காவாக ரெடி ஆக முடியும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் சரியா புக்குக்கான லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணால் நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவேன் ஓகேவா டவுட்ஸ் அப்புடின்னா கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் சிக்ஸு புக்கு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா புக்குக்கான பிடிஎஃப் எல்லாமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்குவோங்க ஓகேவா சாப்டர் நேமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் டெஸ்கிரப்ஷனில் டவுட்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா நன்றி வணக்கம்